ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு விதவிதமாக நிறைய சங்கங்கள்லாம் செயல்பட்டு வருது. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு சங்கம் தான் தயாரிப்பாளர் சங்கம். அந்த சங்கத்தில் சமீபத்தில் பிரபல முன்னணி நடிகர்களுக்கு ரெட் கார்டு போட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. அடடா, ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இதை பண்ணாங்க அப்படிங்கிறதும் நிறைய ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்குது. அதாவது, தயாரிப்பாளர்கள்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிட்டு தேதி கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய புகார்கள் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சான். ஸோ இதனால தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறாங்க. சிம்பு, விஷால், அதர்வா, யோகி பாபு, எஸ்ஜி சூர்யா இப்படி நிறைய நடிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. இப்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்ட நடிகர்கள் எதையுமே மாற்றிக்காமல் தொடர்ந்து இதையே செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இனி எந்த தயாரிப்பாளரும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதா தயாரிப்பாளர் சங்க தலைவர் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு முடிவோட ஒரு முக்கியமான தீர்மானமும் எடுத்திருக்கிறாங்க. அதாவது, தியேட்டர் வாசலில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் 3 நாட்களுக்கு அப்புறம்தான் வரணும் அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே இந்த படம் குறித்து விமர்சனம்லாம் கேட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொன்னால் தயாரிப்பாளர் ஒருத்தர் மட்டும்தான் ரொம்பவே நஷ்டம் அடைகிறாரு. ஸோ அதனால் தியேட்டர் வாசலில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய